ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் இனி வருங்காலங்களில் வேத புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கான சில அடிப்படை தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தில் 66 புத்தகங்கள் இணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எழுதப்பட்டது. நாம் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த புத்தகம் யாரால் எவருக்கு எந்த நோக்கத்தோடு எந்த வரலாற்று பின்னணியில் எந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் எந்த சபைக்காக எழுதப்பட்டது என்பதை எல்லாம் நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த கருத்துகள் இன்றைக்கு எனக்கு எப்படி பொருந்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியாம வெறுமனே அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு அவ்வளவாக அதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் நமக்கு பயன்படாது என்பதுதான் உண்மை. ஒரு புத்தகத்தினுடைய அந்த பேக்ரவுண்ட், அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் அந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்ட புத்தகம், 2000 ஆண்டுகளுக்கு பின் வாழ்கின்ற எனக்கு அந்த புத்தகம் எவ்வாறு பயன்படும், அதன் மூலமாக அந்த வார்த்தை தேவனால் அருளப்பட்ட வார்த்தை தான் என்று நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும். அந்த புத்தகம் அன்றைக்கு இணைக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட வேத புத்தகத்தோடு தொகுக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பது நாம் எந்த விவரங்களோடு படித்தால்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையான காரியங்களை நாம் புரிந்து கொண்டு படிக்கும் பொழுது உண்மையாகவே அந்த புத்தகங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த புத்தகத்தை பற்றி உள்ள ஒரு ஆவிக்குரிய புரிதல் நமக்கு கிடைக்கும். எனவே இனி வருங்காலங்களில் புதிய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து நூல்களை பற்றி நாம் பார்க்கலாம். இன்றைக்கு முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தியானிக்க வேண்டிய புத்தகம் எதுவென்றால் கலாத்திய சபைக்கு எழுதின பவுலுடைய நிருபம். எனக்கு வேதத்தில் மிகுந்த பிடித்தமான புத்தகங்கள், அதுவும் புதிய ஏற்பாட்டில் பிடித்தமான புத்தகம் எது என்றால் கலாத்திய சபைக்கு பவுல் எழுதிய நிருபம். அந்த நிருபத்தை குறித்து இப்பொழுது நாம் சற்று தியானிக்கலாம். இதை முழுமையாக நீங்க கேட்கும்படியாக நான் கேட்கிறேன். அப்படி கேட்டால்தான் பின்னால் வரக்கூடிய அந்த கருத்துக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இங்கிலாந்து தேசத்தை மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அவர்களுக்கு அரசியல் விடுதலையை, அது மாத்திரமல்ல சபைகளுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்தது எது என்றால் மேக்னா கார்டா என்று சொல்லப்படக்கூடிய அந்த டிராப்ட், அந்த வரைவு. இந்த வரைவின் அடிப்படையில் தான் அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் சுதந்திரத்தையும் சபைகள் சுதந்திரமாக இருக்கலாம் என்கிற ஒரு காரியத்தையும் அந்த வரைவு கொடுக்கப்பட்டது. அதே போல் புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சுயாதீனத்தை, ஒரு சுதந்திரத்தை அளித்த நிருபம் எதுவென்றால் கலாத்தி சபைகளுக்கு பவுல் எழுதிய அந்த நிருபம் தான். இதைத்தான் த மேக்னா கார்டா ஆஃப் நியூ டெஸ்டமென்ட் என்று கலாத்திய நிருபத்தை சொல்வார்கள். இந்த நிருபம் மாத்திரம் எழுதப்படாமல் இருந்திருந்தால், பவுல் இந்த சபைகளுக்கு இந்த கருத்தை சொல்லாமல் இருந்திருந்தால், கிறிஸ்தவ மதம் என்பது யூத மார்க்கத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கும். அதாவது கிருபையின் பிரமாணத்தோடு பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களையும் கடைபிடிக்க வேண்டும். முதலில் புறஜாதி கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டு யூதராக மாறின பிறகுதான் கிறிஸ்தவர்களாக மாற முடியும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இதைத்தான் இந்த நிருபம் தடுத்தது. இவர் எழுதிய கலாத்தி சபைக்கு எழுதிய இந்த நிருபம் சபையின் வரலாற்றின் போக்கையே மாற்றியது. இந்த கடிதத்தை எழுதுவதற்காகத்தான் பவுலடியார் பேதுருவோடு கூட நீடிய சண்டை, ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தினார். எனவே அவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிருபம் தான் இந்த நிருபம். இந்த நிருபத்தை மார்ட்டின் லூத்தர் மிகவும் அதிகமாக நேசிப்பார். அவருடைய மனைவியின் பெயர் கேத்ரின். இது என்னுடைய கேத்ரின், ஐ எம் மேரிட் டு இட் அப்படி என்று சொல்வார்கள். அவர் கத்தோலிக்க மார்க்கத்தை எதிர்த்து போராடுகிற அந்த வேளையில் இந்த நிருபத்தில் பவுலடியார் சொல்லிய அந்த கருத்துகள் அவரை மிகவும் கவர்ந்தது. இந்த நூலின் அடிப்படையிலேயே அவர் வந்து கத்தோலிக்க மதத்துக்கு விரோதமாக மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து அதில் கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு நூல்களில் முதலாவதாக அங்கீகரிக்கப்பட்ட நூல்களில் கலாத்திய நிருபம் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த கடிதம் கிபி 49 எழுதப்பட்டிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள்.
அதாவது அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஜெருசலேம் கவுன்சில் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது அந்த எருசலேம் கவுன்சில் தான் அப்போஸ்தலர்கள் மூப்பரெல்லாம் கூடி புறஜாதியான கிறிஸ்தவர்களை எப்படி சபைக்கு கொண்டு வரலாம், புறஜாதியான கிறிஸ்தவர்களை எவ்வாறு அங்கீகரிக்க வேண்டும் என்பதான ஒரு மிகப்பெரிய முடிவுகள் எடுத்தார்கள். அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும். அந்த நிகழ்வுகளுக்கு முன்பாகவே பவுலடியார் இந்த கலாத்திய சபைகளுக்கு இந்த நிருபத்தை எழுதினார். பூகோள அமைப்பின்படி பார்த்தால் தெற்கு கலாத்தியா, நார்த்து கலாத்தியா என்று சொல்வார்கள். இந்த நிருபம் தெற்கு கலாத்தியாவில் உள்ள பகுதிகளுக்குத்தான் எழுதப்பட்டது. இந்த பகுதிகளில் தான் அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா போன்ற பகுதிகள் காணப்பட்டது. இந்த பகுதியில் தான் பவுல் தன்னுடைய முதலாவது மிஸ்ரை பயணத்தில் சென்று அங்குள்ள புறஜாதிகளை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினார். இனி அந்த நூல் எழுதப்பட்ட வரலாற்று பின்னணியை பார்க்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13-14 பார்க்கும்போது பவுல் இந்த தெற்கு கலாத்தியாவில் உள்ள பகுதிகளுக்கு, அதாவது இக்கோனியா, லிஸ்திரியா, அந்தியோகியா போன்ற பகுதிகளுக்கு சென்று ஆண்டவர் வார்த்தையை சொல்லி அங்கே அநேக புறஜாதியார் ஆண்டவரை இந்த கிருபையின் பிரமாணத்துக்கு நேராக வழிநடத்தப்பட்டார்கள். அங்கே புறஜாதியாரால் நிரப்பப்பட்ட சபைகள் உருவாக்கப்பட்டது. இதற்கு பிறகு எருசலேமில் இருந்து வந்த சில யூதர்கள் அங்கே சென்று, நீங்கள் என்னதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் முதலில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டு யூதராக மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களை யூதராக மாற்ற முயற்சி செய்தார்கள். அவளுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அந்த கலாத்திய சபையில் உள்ள புறஜாதியார் கிருபையின் பிரமாணத்தோடு விருத்த சேதனத்தையும் பண்ணி கொண்டு கிருபையின் பிரமாணத்தை விட்டு விலகி பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களுக்கு நேராக வழிநடத்தப்பட்டார்கள். இந்த செய்தி பவுலை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அது மாத்திரமல்ல, அந்த யூதர்கள் வந்து என்ன சொன்னார்கள் என்றால், பவுல் ஒரு அப்போஸ்தலரே கிடையாது, அவர் இயேசுவோடு இருந்த காலங்களில் அவர் வாழ்ந்திருக்கவில்லை, எனவே அவர் அப்போஸ்தலர் கிடையாது என்று சொன்னார்கள். யூதர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது யூத கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும், அப்போஸ்தலர் என்றால் அவர் இயேசுவோடு வாழ்ந்த காலங்கள், இயேசுவோடு சஞ்சரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அடிப்படையில தான் அவர்கள் அப்போஸ்தலர்களை முடிவு பண்ணினார்கள். ஏனென்றால் யூதாஸ் காரியத்து மறித்த பிறகு அவருடைய இடத்தில் யாரை நியமிக்கலாம் என்று எண்ணின போது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:22-26 உள்ள வசனங்களை படித்து பார்க்கும்போது, அவரோடு சஞ்சரித்த காலத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களில் 2 பேரை யோசேப்பு மத்தியா என்ற 2 பேரை தெரிந்தெடுத்து, அவர்களில் 2 பேர் சீட்டு குலுக்கி பார்த்து ஒருவரை மத்தியாவை தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கலாம். என்ன வாதம் என்றால், அப்போஸ்தலர் என்றால் இயேசுவோடு வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த தகுதி பவுலுக்கு கிடையாது. பவுல் இயேசுவோடு வாழ்ந்ததும் இல்லை, அவர் கூட இருந்ததும் இல்லை. எனவே பவுல் ஒரு அப்போஸ்தலர் இல்லை என்று அவர்களை முடிவு பண்ணி அந்த கலாத்திய சபைகளை அவளை மனமாற செய்தார். எனவே பவுலுக்கு 2 வகையான நிர்பந்தம். ஒன்று, தான் சொன்ன கிருபையின் சுவிசேஷத்தை மறுதளித்து விட்டார்கள். இன்னொன்று, தன்னை அப்போஸ்தலராக அங்கீகரிக்க மறுத்து விட்டார்கள் என்கிற 2 வருத்தமும் அவருக்கு இருந்தது. எனவேதான் இந்த நிருபத்தை தன் சொந்த கையாலே எழுதுகிறார். பொதுவாக பவுலடியார் பார்ப்பீங்கன்னா ஒரு செக்ரட்டரி வச்சிருப்பார், அவர் சொல்ல இவர் பவுல் சொல்ல சொல்ல அவர் எழுதுவார். ஆனா இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் தான் சொந்த கையாலே எழுதியதாக கலாத்தி நிருபம் 6:11 பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவர் உணர்ச்சி வசப்பட்டு புத்தி இல்லாத கலாத்தர் என்று கடுமையாக சாடக்கூடிய அளவுக்கு இந்த கடிதத்தில் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு தனிப்பட்ட கடிதத்தை அந்த சபைக்கு எழுதினார். அது மாத்திரமல்ல, பொதுவாக பவுலுடைய நிருபங்களையும் பார்த்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ் இருக்கு, முகவுரையில வாழ்த்துகள் இருக்கும். ஆனா இந்த கடிதத்தில் எதுவுமே கிடையாது. டைரக்டா கலாத்திய சபைகளுக்கு என்று அட்ரஸ் பண்ற ஒரு காரியத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து கேம் டைரக்ட் டு த பாயிண்ட் என்று சொல்லலாம். நேராக அவருக்கு அந்த மிகப்பெரிய ஆதங்கம் ஏற்பட்டு அந்த சப்ஜெக்டுக்கு நேராக வந்து விடுகிறார். இந்த கடிதத்தில் தான் 11 இடங்களில் சுயாதீனம் என்ற வார்த்தை காணப்படுகிறது. சுதந்திரம், கிறிஸ்துவுக்குள்ளான நமக்குள்ள சுதந்திரம் என்ற வார்த்தை 11 இடங்களில் இந்த வார்த்தை காணப்படுகிறது. இது ஒரு முக்கியமான குறிப்பு. அடுத்ததாக இந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட பல கருத்துகள், 19 இடங்களில் சொல்லப்பட்ட கருத்துகள் பவுலடியா ரோமாவரி சபைக்கு எழுதின அந்த நிருபத்தோடு ஒத்திருக்கிறது.
சில பேர் சொல்லுவாங்க இந்த கலாத்தி சபைகளில் கடிதம் என்பது ஒரு ரஃப் ஸ்கெச், இதனுடைய அடிப்படையில் தான் பவுலடியார் பின்னால் ரோமாபுரி சபைக்கு கடிதத்தை எழுதினார் என்று கூட சொல்லலாம். இந்த பின்னணியோடு கூட தான் இந்த புத்தகத்தை நாம் அணுக வேண்டும். எனவே வருங்காலங்களில் அடுத்த பகுதியில் இதை பற்றியுள்ள முக்கியத்துவத்தை நாம் பார்க்கலாம். இந்த நிறுவம் ஏன் முக்கியமான நிறுவம் என்று நாம் கருத வேண்டும் என்பதை குறித்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த செய்தி பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க, தயவு செய்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு எங்களுக்கு தெரிவித்தால் அது எனக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். இது மற்றவர்களுடைய ஷேர் பண்ணுங்க. கர்த்தாமே இந்த ஒளியை ஆசீர்வதிப்பவராக, உங்களை கனம் பண்ணுவராக, கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.